Hey guys, Assalamu alaikum. Welcome back to Nirfa Recipes. Iniki nama channel la or side dish recipe dhaan paaka porom. And in the side dish vandu ella main dish kume vandu rombave or superana combination ah irukum. So video va fulla skip pannama paarenga. And neenga nama channel la innum subscribe pannama irundinga subscribe pannite bell icon click pannikonga. So that na pora recipes daily ungalku notification la kaatum. So vaanga video ku la polam. நல்லா வந்து கழுவிட்டு போட்டி வந்து நம்ம நல்லா கழுவணும் கழுவ நல்லா அழுக்கு வந்துட்டே இருக்கும் நல்லா கழுவிட்டு அப்புறம் சுடு தண்ணி போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடணும் இது மெயின் விஷயமே போட்டிக்கு வந்து நல்லா கழுவுற வேலை தான் நீங்கள் கழுவ 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 கொல கொலன்னு அழுக்கு வந்துக்கிட்டே வந்து இருக்கும் அதனால் நல்லா வந்து கழுவணும் கழுவிட்டு நல்லா வந்து குக்கரில் வந்து ஒரு 10-12 சவுண்டு நல்லா வேக விட்டுருங்க அப்புறம் இப்போ நம்ம வந்து கழுவும்போதே மஞ்சத்தூள் வந்து போட்டு உப்பு போட்டு தான் கழுவிருக்கோம் வேக வைக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் அந்த இஞ்சி நம்ம இதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதிலே தண்ணி வந்து விடும் வேணா ஒரு சின்ன கிளாஸில் தான் தண்ணி வந்து நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் போடும் போட்டு கொஞ்சம் உப்பு கலக்கும் கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வேக விட்டுருவோம் ஒரு 10 சவுண்டு கிட்ட ஸோ போட்டியை வந்து நல்லா வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து குக்கரில் வந்து ஒரு 10 விசில் கிட்டே வந்து கொடுத்து எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து போட்டி வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா இது கூடவே வந்து 1/2 லெமன் ஜூஸ் 1/2 லெமன் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் நம்ம வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண தேவையில்லை ஃபைனலாக வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே ஊற விட்டுருங்க 5 மினிட்ஸ் கழித்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த போட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் அண்ட் இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு எல்லா சைடுமே அண்ட் போட்டியில் வந்து நிறைய ஃபேட் இருக்கிறதுனால தான் இந்த ஆயிலில் வந்து இந்த மாதிரி பபிள்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளவுதான் ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு போட்டியை வந்து கழுவுறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமே பட் செய்கிறது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த போட்டி ஃப்ரை எந்த ஒரு மெயின் டிஷ்க்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்லாம் அண்ட் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வந்து சாப்பிடலாம் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் சாம்பார் ரைஸ்க்கெலாம் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டெலிஷியஸ் அண்ட் எம்மியான ரெசிபிஸோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்